ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இது மாதிரியான ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து கைன் மாஸ்டரில் யூஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரியான அந்த பார்ஸ் அப்புறம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எப்படி கோல்டன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி வந்து மேக் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 8 வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த 8 வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இப்போது இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னால, நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே தெரியும், கைன் மாஸ்டரில் தான் இது வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக் போயிடலாம். நான் ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இது போல் மூணு ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து 16:9. ஸோ இது வந்து யூடியூபோட ஸ்க்ரீன் சைஸு. ஸோ அதனால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அதான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் போயிட்டு பிளாக் கலர் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு சாங் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு அதை ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25 செகண்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் என்ன வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ என்ன இமேஜ் வச்சு, ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது போல் ட்ராக் பண்ணி எவ்வளோ எந்த இடத்துக்கு நேராக உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும், எந்த இடத்துக்கு நேராக ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்துக்கு பிளாக் ஸ்க்ரீன் போட்டிங்களோ அந்த அளவுக்கு இந்த இமேஜை வந்து ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பிளர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற அந்த எஃபெக்ட், அதாவது எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பேசிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கெட் மோர் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் புதுசாக வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது கைன் மாஸ்டர் ஸ்டோரில் போய்ட்டு நம்ம டவுன்லோட்லாம் பண்ண தேவையில்ல. பேசிக் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கொசைன் பிளர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அந்த பிளர் இமேஜை வந்து. ஸோ அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளர் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த எவ்வளோ நேரத்துக்கு பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்தீங்களோ அதே இடத்துக்கு இதை வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் போயிட்டு ஆட் பண்ணலாம். இல்லை ஃபோல்டர்லேருந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் எந்த ஃபோல்டரில் சாங் கட் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரலாக சாங்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு சாங் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா அதாவது லேயர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த பார் வந்து ஆட் பண்ண போகிறோம், அதாவது விஸ்வலைசர் பார் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஸ்பெக்ட்ரம் பார். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் மீடியா அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டோட வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், அதாவது வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீனோட வீடியோ. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் பிளாக் ஸ்க்ரீனாக மேக் பண்ணாலும் சரி, இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லேயர் வீடியோ வந்து ஒரு 20 செகண்ட் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோட லிங்க் தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஸோ அது வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் வேணும், இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இந்த பார் வந்து. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் நார்மலாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வைக்காமல் பாதி அளவுக்கு மட்டும் வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆவி பிளேயரில் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே சாங் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வேறு சாங் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிவிடுங்க ஆடியோவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிட்டு சர்க்கிளும் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அதே மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் நம்ம வந்து நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பாக செலக்ட் பண்ணிவிடுவோம், இல்லை மாற்றி மாற்றி செலக்ட் பண்ணிவிடுவோம், இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் வந்து லாஸ்ட்டாக போயிடும், லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் மூணு டாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சின்னதாகிடுச்சு, அதனால் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி டூ பேக் மூ சென்ட் டு பேக் சென்ட் டு ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி இது போல் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த மூணு டாட்ஸு யூஸ் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கிராப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இது போல் இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க, அதாவது சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு அகைன் வந்து அந்த கிராப்பிங் ஆப்ஷன் போங்க, அதில் மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு ஷேப் வந்து சர்க்கிள் கொடுத்துட்டு இது மாதிரி கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிராப் பண்ணக்குள்ளே கரெக்டாக வந்து சென்டரில் கரெக்டான சர்க்கிள் ஷேப்பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலர் மார்க் காமிக்கும், நீங்கள் இது மாதிரி மூவ் பண்ணாலே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து கிராப் பண்ணிட்டேன். ஸோ அதை மூவ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது கோல்டன் கலரில். ஸோ அந்த பார்க்கு சென்டரில் வந்து நான் வைக்கிறேன். கமெண்டில் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், எப்படி ப்ரோ ஐவி பிளேயர்லேயே வந்து ஒரு இமேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதாவது பார்க்குள்ளே இருக்கிற அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதே மாதிரி தான் பண்ண முடியும். அதாவது ஆவி பிளேயரில் அந்த ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் ஆவி பிளேயரில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து இங்கே கைன் மாஸ்டரில் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி இமேஜ் கிராப் பண்ணி நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் மூவ் அதாவது மாறுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து வச்சாச்சு, ஃப்ரண்ட் இமேஜும் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைடில் இருக்கிற அந்த பார் கார்னரில் ஆட் பண்ணக்கூடிய பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போயிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்டர் இமேஜ் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நீட்னஸாக இருக்கும். ஓகே, இப்போ பார்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சைஸ் எந்த இதுவும் மாறாமல் கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் பண்ணி காமிச்சதில்லை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லிரிக்ஸ் அதாவது பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து மீடியா போயிட்டு, அதாவது லேயரில் மீடியா போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது போல் மூவ் பண்ணி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துக்கு எவ்வளோ நேரம் வந்து ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் சொல்ல போகிறோம். ஸோ லேயர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன்.
உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இல்லை யூசி ப்ரௌசர் எந்த ஆப் வச்சுருந்தாலும் ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து யூசி ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ யூசி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் டேட்டா க்ளோஸ் லுக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது டேபை ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் கூகுள் போயிடுங்க, க்ரோமாக இருந்தாலும் சரி இல்லை நார்மலாக வந்து நீங்கள் வேறு எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதில் கூகுள் போயிட்டு என்ன சாங் வந்து நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா உயிரே சாங் தமிழ் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து லிரிக்ஸ் வந்து ரிசல்ட் காமிக்கும். இது மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக லிரிக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். சில சேனலில் தமிழில் இருக்கும், சில சேனலில் தங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சாங் வந்து ஒரு மூணு லைன் ரெண்டு லைன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கைன் மாஸ்டர் வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து செட் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி பிளாக் ஸ்க்ரீன் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணக்குள்ளே எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரையும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணோன்னா அப்போ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து டபிள்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஃபாண்ட் வந்து எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரெண்டு வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு வீடியோஸும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு, ஃபாண்ட்டை வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்தது இன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன இது வந்து செட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக நீங்கள் ஒரு லிரிக்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுனாலே வைப் ரைட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட் கொடுங்க. அதே போல் அவுட் அனிமேஷன் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், பட் இன் அனிமேஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஸ்னாப் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 3 செகண்ட் வச்சிடுறேன். ஸோ 3 செகண்ட் கொடுங்க, இல்லை 2 செகண்ட் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சாங் வந்து அதாவது வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எதுக்கு நேராக லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ உயிரே உயிரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிரிக்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ரெண்டு வேர்டு மட்டும் வர மாதிரி. ஸோ அது இது மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக ஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கேப்ஸில் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு அதே டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற டாட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எதை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி ஒன்று வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உயிரே அப்படின்ற அந்த வார்த்தையை நான் டூப்ளிகேட் பண்ணி ரெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றுக்கு வந்து எல்லோ கலர், இன்னொன்றுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். எப்பயுமே சாங் பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் முடிஞ்சவொடனே அடுத்த லிரிக்ஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கரெக்டாக சாங் ப்ளே பண்ணி பார்த்து அதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ப்ளே பண்ணல. ஓகே, அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மீடியா லேயர் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துறாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து சைஸ் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய சேனல் நேம் வந்து போட போகிறேன். ஸோ அதுக்கு லேயர் ஆப்ஷன் போயிட்டு டெக்ஸ்ட் போயிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐ நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது அப்படின்னாலே அதை வந்து ஃபுல்லாக வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க, அதாவது ட்ராக் பண்ணிவிடுங்க. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு அந்த லோகோ பக்கத்துலேயே வந்து செட் பண்ணிவிடுங்க.
எப்பயுமே உங்களோட சேனல் நேம் இல்லை உங்களோட பேர் வந்து நீங்கள் டைப் பண்ணுறீங்க வீடியோவில் அப்படின்னா அது கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி டைப் பண்ணி ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸ் அதாவது லிரிக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பட் லோகோ அப்படின்றக்குள்ளே ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியான ஃபாண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கண்டினியூஸாக உங்களோட வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும், ஈஸியாக வந்து உங்களோட சேனலில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜே கிரிஷ் கிரியேஷன் அப்படின்ற அந்த பேஜே வந்து நான் அந்த டெக்ஸ்ட்டே வந்து டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் வந்து வாட்டர் மார்க்காக என்னோடய நேம் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ விஜய் கிரிஷ் அப்படின்ற அந்த நேமை மட்டும் வச்சுட்டு அதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ இன்ஸ்டா இல்லை யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஒரு ஃபாண்ட் மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட சேனலில் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்பப்போ சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து உங்கள் சேனலை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் ஒரே மாதிரியான லோகோவை வந்து யூஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரையும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஷேர் ஆப்ஷன் கொடுத்து ஷேர் பண்ணோன்னா வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹை கொடுத்துருங்க, ஹை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோ இல்லை எடிட்டிங் யூடியூப் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.